ஒருங்கிணைந்த ஆற்காட்டு மாவட்டக்காரர்களுக்கு செஞ்சி ராமச்சந்திரன் என்றால் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. திமுகவின் முக்கிய முகமாக இருந்த செஞ்சி ராமச்சந்திரனுக்கு அவருடனே இருந்து அவரது ஒவ்வொரு அசைவிலும் துணையாக இருந்து திமுகவில் படிப்படியாக வளர்ந்து இன்று அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருப்பவர்தான் மஸ்தான். செஞ்சியை சேர்ந்த காஜா பாட்ஷா என்பவருக்கு மகனாக பிறந்தார் மஸ்தான். 8ஆம் வகுப்பு வரை படித்த இவர் அதன் பிறகு செஞ்சி பகுதியில் ஒரு டீ கடையில் பணிக்கு சேர்ந்து தனது வாழ்க்கையை தொடங்கினார். டீ கடையில் பணியாளராக தனது வாழ்க்கையை தொடங்கியிருந்தாலும் குறுகிய காலத்திலேயே டீ மாஸ்டராகவும் ஆனார் மஸ்தான். இளம் வயதிலிருந்தே அரசியல் ஆர்வம் கொண்டதால் திமுகவில் இணைந்து பயணிக்க தொடங்கினார். 1976ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்த இவர் 1978ஆம் ஆண்டு செஞ்சி பேரூர் கழக செயலாளராக நியமிக்கப்பட்டார். அடுத்து 1980ஆம் ஆண்டே பொதுக்குழு உறுப்பினராகவும் ஆனார் மஸ்தான். 1986ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று பேரூராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மஸ்தான். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 2016ஆம் ஆண்டு வரை அவரே பேரூராட்சி தலைவராக இருந்தார். இதனிடையே 1989ஆம் ஆண்டு செஞ்சி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க தலைவராகவும் 1992ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினராகவும் 1996ல் கடலூர் விழுப்புரம் மாவட்ட பால்வள பெருந்தலைவராகவும் அதே ஆண்டு செஞ்சி விவசாய கூட்டுறவு வங்கி தலைவராகவும் இருந்தார் மஸ்தான். கட்சியில் படிப்படியாக வளர்ந்த மஸ்தான் அதே ஆண்டே மாநில செயற்குழு உறுப்பினராகவும் 1999ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்ட அவைத்தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். 2014ஆம் ஆண்டு முதல் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்து வரும் மஸ்தான் 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு முதன்முறையாக சட்டப்பேரவைக்குள் அடி எடுத்து வைத்தார். பேரூராட்சி தலைவராக நீண்ட காலமாக இருந்து வந்த மஸ்தான் மக்களிடையே நன்மதிப்பை பெற்றவராகவும் எல்லோரையும் அறிந்து வைத்திருப்பவராகவும் இருந்து வருகிறார். தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் உறுப்பினராகவும் இருக்கும் இவர் ஒருமுறை விழுப்புரம் மாவட்ட பாஜக தலைவர் VAT கலிவரதன் மஸ்தானை சந்தித்து ராமர் கோயில் கட்ட நிதி கேட்ட போது 11,000 ரூபாய் வழங்கி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். திமுக விழாக்களின் போது நலத்திட்டங்களை வழங்குவது, மாணவர்களுக்காக கல்வி விழிப்புணர்வு கருத்தரங்குகளை நடத்துவது, மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களில் பங்கேற்பது, சாலை குடிநீர் வசதி உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து அவற்றை புனரமைப்பது என தொடர்ச்சியாக தொகுதியை மேம்படுத்தும் பணிகளை செய்து வருபவர் மஸ்தான். பொது மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெறுவதும் அதன் மீது ஆய்வு நடத்தி உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்துவதும் இவரது பாணி. இதனால் பல பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட்டுள்ளன. செஞ்சி தொகுதிக்கு உட்பட்ட நீர்ப்பாசன வசதிகள் இல்லாத பல கிராமங்கள் இவரது முயற்சியால் பாசன வசதி பெற்றிருக்கின்றன. மாணவர்களின் நலனில் அதிக அக்கறை கொண்ட மஸ்தான் பள்ளிகளுக்கு அவ்வப்போது சென்று ஆய்வு செய்து தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 2021ல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் திமுக செஞ்சி தொகுதி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட இவர் பிரச்சாரத்தின் போது மாட்டு வண்டியில் சென்று வாக்கு சேகரிப்பது, டீ கடையில் டீ போட்டுக் கொண்டே வாக்கு சேகரிப்பது என மக்களோடு நெருங்கி பழகி வாக்கு சேகரித்தார். இந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளரை சுமார் 35,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து அதில் வெற்றியும் பெற்றார். தற்போது ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கும் செஞ்சி கே மஸ்தான் அவர்கள் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிறுபான்மையினர் நலன், வெளிநாடு வாழ் தமிழர் நலன், அகதிகள், வெளியேற்றப்பட்டவர்கள் மற்றும் வக்பு வாரியம் உள்ளிட்ட துறைகள் இவரது கட்டுப்பாட்டில் தான் வருகின்றன. அதுவரை MLA-வாக தொகுதியை வலம் வந்த இவர் அமைச்சராக பதவி ஏற்றதும் தனது பணியை தொடங்குவதற்கு முன்பு தான் பேரூராட்சி தலைவராக பணியாற்றிய அலுவலகம் அவரது சகோதரரின் டீ கடை என சென்று பார்வையிட்டார் மஸ்தான். டீ கடைக்குள் நுழைந்த மஸ்தான் தன்னுடன் வந்தவர்களுக்கு அவர் கையாலேயே டீ போட்டு கொடுத்து அசத்தினார். அதன் பிறகுதான் ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த சென்றார். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருந்தாலும் இந்த கொரோனா தொற்று காலத்தில் சூறாவளியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் மஸ்தான். மருத்துவமனையை தொடர்ந்து கண்காணிப்பது, நோயாளிகளுக்கு தேவையான வசதிகள் இருக்கின்றனவா என்பதை ஆய்வு செய்வது, புதிய கொரோனா சிகிச்சை மையங்கள் அமைக்க இடம் குறித்து ஆய்வு செய்வது, பல மையங்களை உருவாக்குவது என தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி MLA-வாக இருந்த போதே ஊரின் கட்டமைப்பை மேம்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டவர் மஸ்தான். அவர் சட்டப்பேரவையில் முன்வைத்த பல கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்கின்றன என்ற வருத்தமும் அவருக்கு இருந்திருக்கிறது.
2021 அமைந்திருக்கும் திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றதன் மூலம் தன் தொகுதிக்கு செய்ய நினைத்த எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்றே எதிர்பார்க்கலாம்.